புரிந்து கொள்வார். கண்ணியத்துக்குரிய பெருமக்களை சகோதரர்களை சபையிலே வைத்து கூட்டத்திலே வைத்து அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அவரை மனதை நோகடிப்பது, இவைகளெல்லாம் சமுதாயத்தில் மிக பரவலாக பரவி கிடக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் என்றே சொல்லலாம். மகராஜனுடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமூகத்தை காட்டப்பட்டது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அந்த சமூகம் வெறும் 10 நபர்களுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அந்த 10 நபர்களோடு ஒருவர் இருக்கிறார், ஒருவர் அந்த சமூகத்தினுடைய நபி, 10 பேர் அந்த நபியினுடைய சமூகம், அவங்க கடந்து போறாங்க. அப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் போறாரு, கூட யாருமே இல்லை. அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடனே விளங்கிக் கொண்டார்கள், இந்த கூட்டம் தான் என்னுடைய கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுடைய கூட்டம் அல்ல யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய கூட்டம் கிடையாது, இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத் அது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அடிவானத்தினுடைய ஒரு பகுதியை பாருங்கன்னு சொல்லல, ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று அணிவகுத்து செல்கிறது, அது அடுத்த பக்கம் அடிவானத்தின் பக்கம் நீங்க பாருங்கன்னு சொன்னா அங்கேயும் அதே மாதிரி உண்டான ஒரு கூட்டம். ரெண்டு பக்கத்திலும் ஒரு பெரிய கூட்டத்தை கண்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார சொல்லலாம், இந்த ரெண்டு பக்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய கூட்டம். இதுல கிட்டத்தட்ட சுமார் ஒரு 70,000 பேர் இதுல இருப்பாங்க. இந்த 70,000 பேர்களும் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். அட்வான்டேஜ் அங்கேயே காட்டப்பட்டது, 70,000 பேர்களுக்கு மட்டுமே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்குண்டான அப்ரூவ்ட் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க யார் யாருங்கிறதெல்லாம் நபி அவர்கள் பார்த்து விட்டார்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு, எத்தனை கோடி, எத்தனை மில்லியனை தாண்டுகிறது. அதிலும் இஸ்லாமியர்களுடைய கணக்கு எடுத்தோம்னு சொன்னா அதிலும் இரட்டடிப்பு செய்யப்பட்டுதான் இணையதளத்தில் சொல்லப்படுகின்றது. ஒரு 50,000 பேர் ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா குறைச்சு சொல்றதுலேயே சுகம் கண்டவர்கள். 50,000 முஸ்லீம்லாம் இந்த பகுதியில் இருக்க மாட்டாங்க. மீறி மீறி போனா என்ன, ஒரு 15,000 பேர், 20,000 பேர் தான் இருப்பாங்க. அதை அப்படியே அப்லோடு பண்ணி இந்த பகுதியில இத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இணையதளங்கள்ல கணக்கு காட்டிடுறாங்க. அப்ப முஸ்லீம்கள் இந்த பகுதியில இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அது உண்மைக்கும் முரணான தகவல்கள் அங்கே விதைக்கப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இதுல எல்லாம் கடைந்தெடுத்து பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தினால் வெறும் 70,000 பேர்கள் மட்டும் சொன்னா எத்தனை கோடி எங்கே போகிறது? அந்த 70,000 பேரை செலக்ட் பண்றதுன்னு சொன்னா சும்மாவா இருக்கு? அந்த 70,000 பேர் விசாரணை இல்லை, கேள்வி கிடையாது, சிராத் முஸ்தகிம் பாலம் கிடையாது, கபருடைய நெருக்கடி கிடையாது, வெயில் மகிஷருடைய கஷ்டம் கிடையாது, என்னென்ன பித்தனாக்கள் சொல்லப்பட்டது எதுவும் கிடையாது. மௌத்தாகிறாரா, கபூர்ல வச்சாங்களா, கியாமத்தை வந்துச்சா நேரா சொல்ற போயிடுவாரு. மன்ற புட்டீனுக்க கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட பெரிய பாக்கியசாலிகளோடு நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஆசை கொள்வோமாக. ஆமே மேலான பெருமக்களே, இந்த 70,000 பேர்கள் தான் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவார்கள். மற்றபடி மனிதன் செய்திருக்கக்கூடிய தவறுகள், அவனுடைய பாவங்கள், இவைகளெல்லாம் கணக்கு தீர்க்கப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் நாடியவர்களை தண்டிக்கிறான், நாடியவர்களை மன்னிக்கிறான், மன்னித்ததற்கு பிறகுதான் சொர்க்கம். இதெல்லாம் அப்புறம் இந்த நாடியவர்களை தண்டிப்பது, நாடியவர்களை மன்னிப்பதுங்கிற அந்த கேட்டகரியில இந்த 70,000 பேர் கிடையாது. இக்தியாருடைய விஷயம் இதுல இல்லை. பர்சனலா முடிவு பண்ணிட்டா இந்த 70,000 பேர் நேரடியா சொர்க்கம். அதற்கு பிறகுதான் இந்த விஷயம், மனிதனை நாடினால் மன்னிப்பேன், நாடினால் தண்டிப்பேன்ங்கிறது அவனுடைய அதிகாரம். இதுல அல்லாஹ் யார் யாரெல்லாம் கூட்டாக்கி வைத்திருக்கிறானோ
நாடி அவர்களை மன்னித்துக் கொண்டு அவர்களை சுத்தம். இதுல நிறைய ஹதீஸ்ல வருது, நிறைய பாவம் செஞ்சிருப்பான், அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான், ஏதாவது ஒரு செயல் அவனுக்கு பிடிச்சிருக்கும், அதன் காரணமாக அவன் சுத்தம் செல்லலாம். இப்படி சில சாய்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி 70,000 பேர்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்றாங்க. யாரை பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லாம நபி வீட்டுக்கு போயிடுறாங்க. மக்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்குது, 70,000 பேர் யாரை பார்த்திருப்பாங்க, அரைகுறமா சொல்லிட்டு போன செய்தி. இது சகாபாக்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்குது. இந்த 70,000 பேர்ல நம்ம யாருமே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏப்பா அப்படி சொல்ற, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நம்ம என்ன இப்ப சென்ன முஸ்லிமானோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், குஃபுர் சிறுக்கல பாவத்துல தானே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டு தான் இன்னைக்கு நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால நமக்கு இந்த சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, நமக்கு எல்லாத்தையும் போயிட்டு போகுது, நம்ம முஸ்லீம் தானே, இப்ப நம்ம முஸ்லீம் தானே, நமக்கு பிறந்த குழந்தைகள் முஸ்லீம் தானே, இந்த நமக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சந்ததிகள் ஒரு 70,000 பேர் தூக்கம் போகலாம் போல இருக்குது, அவங்களத்தான் நம்பி பார்த்திருப்பாங்களோ என்று இவர்களுக்குள் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி ரசூலுடைய காதுக்கு போகுது. வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பார்த்த அந்த 70,000 கூட்டம் இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, இவர்கள் நோயின் காரணமாக சூடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சூடு இடக்கூடிய பழக்கம் அந்த காலத்துல இருந்து, நோய் வந்து சொன்னா சூடு போட்டா வியாதி குறையும் அப்படின்ட்டு. இன்னைக்கு சில குழந்தைங்க சொன்னபடி கேட்கல, சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொன்னா கம்பிய காய வச்சு பிள்ளைக்கு சூடு போடுவாங்க. இத பெருமையாக சொல்லுவாங்க, நம்முள்ள சேட்டை பண்ணனா அடுத்தாப்புல கம்பி அடுப்புக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கேன் என் உள்ள மேல என்று சொல்லக்கூடிய நிலை. எந்த வகையிலும் நம்முடைய குழந்தைகள் சேட்டை செய்தால், குறும்பு செய்தால் சூடு போடுவதற்கு அனுமதி இல்லை, சூடு போடுவது ஹராம், சூடு போடக்கூடாது. கண்டிப்பதற்கான வழியா இல்லை, ஒரு நேரம் சோத்தை கொடுக்காம நிப்பாட்டி வைங்க, ஆசைப்படுற பொருளை கேட்காம தடுத்து வைங்க, ஆனா சீர்திருத்தம் பண்றதுக்கான நாளைக்கு பேசாம இருந்து பாருங்க. எத்தனையோ வழி இருக்குது, சூடு போட்டுதான் திருத்தணுங்கிறது இல்லையே இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்ல வருது, சூடு போட்டு கொள்ள மாட்டார்கள், பறவையினுடைய தகனம் பார்க்க மாட்டார்கள். பறவையினுடைய தகனம், இப்ப ஜோசியம் பாக்குறாங்க, கிளி ஜோசியம் பாக்குறாங்க, மிருகங்கள் அனிமல்ஸ் வச்சு ஜோசியம் பாக்குறாங்க, இந்த மாதிரி அவர்கள் பார்க்க மாட்டார்கள், மந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள். என்ன மந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள்னா, பள்ளிவாசல்ல வந்து இமாம்கிட்ட ஓதி பாக்குறாங்கல்ல, அது இல்ல. மந்திரிப்பதுன்னு சொன்னா அய்யாமல் ஜாஹிலியாவுடைய காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒருத்தர் உடம்பு கூடினா போய் மந்திரிப்பாங்க, அது இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும், அது செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் எத்தனையோ நபர்களை நம்ம பாருங்க, அம்மை நோய் வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்லாத்தில் என்ன கொள்கை இருக்கோ அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஆற்று கலாச்சார கொள்கை பிரகாரம் தான் அதுக்கு மருத்துவ பரிகாரம் தேடப்படுகின்றது, அப்படித்தான் நடக்கும். மார்க்கம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் மார்க்கத்திற்கு எதிராகவும் முரணாகவும் ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சொற்கள் சொல்லித்தரப்படுகின்றது, அவைகளை கொண்டு நாம் சொல்லுகின்றோம், இதனால் வியாதி குணமடைகிறது என்று சொன்னால் இது கூடாது, இது மாறி செஞ்சிருக்க மாட்டாங்க என்று அதுக்குள்ள நிபந்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இப்படிலாம் இருந்தா கேள்வி எனக்கு இல்லாம சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அங்க உட்கார்ந்திருந்த உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்திரிச்சு கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க சொல்ற இந்த 70,000 பேர் கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருப்பனான்னு கேட்டாங்க. ஆமா உக்காஷா, நீங்கள் அதுல ஒரு ஆள் தான், கேள்வி எனக்கு இல்லாம சொர்க்கம் போற அந்த 70,000 பேர்ல நீங்களும் ஒரு ஆளு.
இவங்க கேட்டு முடிச்ச உடனே இன்னொருத்தர் எழுந்திருச்சு சபையில கேக்குறாரு, யார சொல்லலாம் அந்த 70,000 பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கிறது துவா செய்யுங்கன்னு கேட்ட உடனே ரொம்ப அழகா நபி சொன்னாங்க பதிலு, உன்னை விட உட்காசப்படுது. பின்னாடி சவுண்ட் நிறைய சலசலன்னு வந்துட்டார். ஏன்னா உட்காசா உன்னை விட முந்தி விட்டார், உட்காசா முந்தி விட்டார். இப்போ அல்லாமா காலி ஐயால் ரஹமத்துல்லா இலை அவர்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாமேதை அவர்கள் சொல்றாங்க.